சிகர் தவன் தலைமையிலான இந்திய அணி இலங்கைக்கு எதிராக ஒன் டே தொடர் மற்றும் டி ட்வெண்டி தொடர்களை ஆடிட்டு வராங்க. இன்னையோட இந்த சுற்றுப்பயணம் முடிவுக்கு வருது. ஒன் டே தொடர்ல இந்திய அணி 2-1 அப்படின்ற கணக்குல வின் பண்ணாங்க. டி ட்வெண்டி தொடரை பொறுத்த அளவுக்கு முதல் போட்டியில இந்திய அணியும் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்டி போட்டியில இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. இதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய 3வது மேட்ச் தான் யார் இந்த டி ட்வெண்ட்டி தொடரோட வின்னர் அப்படிங்கறத முடிவு பண்ண போகுது. எதிர்பாராத விதமா இந்திய அணியின் முக்கிய வீரரான குர்ணல் பாண்டியாவுக்கு கொரோனா தொற்று உறுதியான காரணத்தினால அவர் கூட இருந்த பல பிளேயர்களுக்கு தொடர்ந்து அணியில விளையாட வாய்ப்பு கிடைக்கல. அதன் காரணமாக தான் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலே இந்தியாவோட பேட்டிங் லைன் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. நேற்றைய போட்டியில பொறுத்த அளவுக்கு ஸ்ரீலங்காவோட பந்து வீச்சு ஓரளவுக்கு சிறப்பாவே இருந்துச்சு. குறிப்பா ஸ்பின் பவுலிங்ல சூப்பராவே பண்றாங்க. 3வது டி ட்வெண்ட்டி போட்டியில இந்திய அணியின் கேப்டன் சிகர் தவன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காரு. நேற்று நடைபெற்ற 2வது டி ட்வெண்ட்டி போட்டியில நவ்தீப் சைனிக்கு சின்னதா ஒரு இன்ஜுரி ஆன காரணத்தினால இன்னைய போட்டியில அவருக்கு பதிலா சந்தீப் வாரியருக்கு பிளேயிங் லெவன்ஸ்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்தியாவோட பிளேயிங் லெவன்ஸ் பொறுத்த அளவுக்கு சிகர் தவன், ருத்ராஜ் கெய்க்வாட், தேவ்தூத் படிகல், சஞ்சீவ் சாம்சன், நிதீஷ் ராணா, புவனேஸ்வர் குமார், குல்தீப் யாதவ், ராகுல் சஹர், சந்தீப் வாரியர், சட்டன் சகாரியா, வருண் சக்கரவர்த்தி. நேத்திய போட்டியை போலவே இன்னைய மேட்சிலையும் பேட்டிங் லைன் அப் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நேத்திய போட்டியை பொறுத்த அளவுக்கு இந்திய அணி வீரர்கள் விக்கெட்டை சேவ் பண்ணும் அப்படிங்கறதுனால அவங்களோட கவனம் ஃபுல்லா அதுலயே வச்சிருந்து ரன் அடிக்க தவறிட்டாங்க. அந்த தவற பண்ணாம ரன் சேர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாவே நல்ல ஸ்கோர் பண்ணலாம்.